தலைவி அம்மா சொன்னது போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நூறு ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் நடத்தவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் பதினான்காம் தேதி புதன்கிழமை மற்றும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினார் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் என்னிற்கு அழைக்கவும் அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் அழைக்கிறார் கேசி சி முன்னாள் எம்பி திராவிட கட்சிகள் இங்கு முழுக்க முழுக்க பேசிய சமூக நிதியை பேசிய சாதிய மறுப்பை பேசிய வர்ணாசிர மது மறுப்பை தொடர்ந்து அரசியல் செய்யவில்லை அதில் புலை செய்திருக்கிறார்கள் அதனுடைய தோல்விதான் இது இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய தவறுகள் இதே திராவிட ஆட்சியில் நடந்தாலுமே கூட இதே திராவிடா தான் சரி செய்யவும் இருக்கிறாங்க அப்படின்னும் போது தோல்வி தோல்விதாங்க அவங்க ஒண்ணுமே செய்யலங்குன்னு சொல்லுவது எப்படி ஏற்க முடியும் பெரியாரின் பெயரில் கட்சி நடத்தியவர்கள் பெரியாரின் கொள்கையை நாங்கள் தாங்கி நிற்கிறோம் என்று சொன்னவர்கள் அண்ணா அண்ணாத்துறையின் கொள்கையை தான் நாங்கள் தாங்குகிறோம் என்று சொல்வது தான் கேட்க முடியும் தான் வந்து சங்கர் படுகொலை சேர்க்குறாரு போவராஜ் படுகொலை சேர்க்குறாரு அப்ப உடனே நான் அங்க பாருங்க பத்து படுகொலை ரெண்டு படி படுகொலை படுகொலைதான் அது அதை ஏத்துக்க முடியாதுல அங்க பத்து இங்க ரெண்டு இல்ல இங்க இது பத்தா இருந்ததை ரெண்டா குறைச்சிருக்கிறாங்களே அப்பதான் திராவிட கட்சிகள் வெற்றி இப்ப திராவிட உண்மைத்தான் பெண் விடுதலை திராவிட உண்மைதான் சாதி ஒடுக்கு திராவிட உண்மைத்த சமூகபணி இது எல்லாமே நீங்க தமிழ் தேசத்தின் கருத்தாவும் தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னும் போது திராவிடத்துக்கும் தமிழகத்துக்கும் எந்த விதமான வேறுபாடுமே இல்லையே திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு நீங்க தமிழ் தேசம் பேசுறவங்க பேசுறாங்க அது ஒரு ராஜமாதிரி உடன்படுறாரா எனக்கு வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் எங்க பதத்தில் உடன்பாடு இல்ல அப்ப திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு சொல்றீங்க என் மொழி தமிழ் நான் தமிழர் என் தாய்மொழி தமிழ் தமிழ் குறித்து பேசுகிற போது நீங்கள் திராவிடங்கிற ஒரு ஒரு சொல் பிரச்சனையா கருத்து பிரச்சனையா அனைத்து நின்ற கழகம் திராவிட விடுதலைக்கழகம் திராவிடர் கழகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அவங்களா தமிழ் தமிழர்னு மாத்திட்டாங்கன்னா அவங்க பக்கம் நின்று ராஜீவ் காந்தி நான் வந்து மிக குற்றச்சாட்டை வைக்கிறேன் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான விடுதலை தான் திராவிட இயக்கங்கள் பேசிச்சு ஒடுக்கப்பட்ட விடுதலை மக்கள் மீது எந்தவித கருத்தையும் பரிசனையும் காட்டல கரையர்களுக்கான உரிமை என்றும் ஆதரவு உரிமை என்று தான் பேசியிடையே ஒழிய இதை பிற்படுத்தப்பட்ட மக்களை எதிர்நிலை இறுதி வெல்ல முடியாது அப்போ விடுதலை ஆடம் என்று பெற வேண்டும் நம்ம பேசுகிறோமோ அந்த மக்கள் உள்ள ஒன்று கொண்டு சேர்க்கலாம் அங்கே வீசிக்க தோல்வி நினைக்கிறீங்களா பிரபாக நிசமாக வருகிற போது என் தலைவருடைய பழமும் பலவீனமும் அது இசத்தின் பழமும் பலவீனமாக மாற்றப்படும் அது அதில் எனக்கு பயம் இருக்கு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் தமிழ் தேச சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் ரொம்ப நலமா இருக்கேன் எனக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்க ஏன்னா நான் தான் கேள்வி ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட ஒரு நேர்காணல் அமையுது அதுவும் வேறொரு ராஜீவ்காந்தி கிட்ட வேறொரு தலத்துல வேறொரு கருத்து எல்லாம் பத்தி நிறைய பேச போறேன் இந்த விவாதம் இந்த நேர்காணல் அப்படிங்கிறது ராஜீவ் காந்தி கருத்து என்ன தமிழ் தேசிய தளத்தில் ராஜீவ்காந்தி நிகழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியா தான் இருக்கும்னு நான் முன்னாடி சொல்லிக்கிறேன் அடிப்படையில் முதல் கேள்வி அப்படிங்கிறது கரண்ட் சுச்சுவேஷன் வந்து நம்ம எடுத்துடலாம் தெற்கு திட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அவரை வந்து கீழே அமர வச்சிருக்கிறாங்க தலைவரும் செயலாளரும் சிந்துஜா அப்படிங்கிற ஒரு பெண்மணியுமே கூட சேர்ந்து இந்த நிகழ்வை வந்து எல்லோருமே வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க சாதிய வன்கொடுமைங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்பவே திராவிட கட்சிகளையும் திராவிட இயக்கங்களின் மீதும் கோபமும்

தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற ஒரு இயல்பான ஒரு வழக்கறிஞர் என்கிற நினைக்கிறேன் தெற்கு திட்டையை பொறுத்தளவில் நான் இதை வந்து திராவிட கட்சி திராவிட இயக்கங்களுடைய தோல்வி தான் நினைக்கிறேன் இதை அப்படி தான் எடுக்க முடியும் நீங்கள் நல்லா கவனிங்க வன்கொடுமை கூடாது தீண்டாமை கூடாது என்று போராடுகிற அத்தனை பேரும் தலித்தியத்தை பேசுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற அமைப்புகள்லாம் தீவிரமாக பேசுகிறாங்க அந்த வன்கொடுமையை செய்கிற தீண்டாமையை கடைபிடிக்கிற அவர்களாம் யார் பார்த்தால் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சமூக நீதியை ஆதரிக்கிறவர்கள் நாங்கள் இந்த இந்த சமூக மாற்றத்துக்கு வித்திட்டவர்கள் என்று எந்த கட்சியின் தலைமைகள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எந்த கட்சியின் தலைமைகள் பேசியதோ அந்த கட்சியின் பிரதிநிதிகள் தான் அந்த பக்கம் நிற்கிறாங்க அப்போ இந்த வன்கொடுமை என்கிற அந்த பதத்தையும் தீண்டாமை பாவச்சியல் என்கிற பதத்தையும் இவர்கள் அரசியலுக்கு மட்டுமே பேசினார்களா என்கிற கேள்வி எனக்கு இருக்கு தொடர்ந்து விவாதம் தான் பார்க்குறேன் அதை உடனே திராவிட கட்சியில் ஒழிச்சிட்டா சாத்தியம் ஆயிருமானா திராவிட கட்சிகள் இங்கு முழுக்க முழுக்க பேசிய சமூக நிதியை பேசிய சாதிய மறுப்பை பேசிய வர்ணாசிர மறுப் மறுப்பை தொடர்ந்து அரசியல் செய்யவில்லை அதில் பிள்ளை செய்திருக்கிறார்கள் அதைய தோல்வி தான் இது அப்போ இது இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும்னா நான் ரொம்ப வெளிப்படையாக நான் எல்லா ப எல்லா தலங்களும் தொடர்ந்து கூட சாட்டு தான் இன்றைக்கி ஒரு பிற்படுத்தப்பட்ட மனநிலை இருக்கா ஒரு கிராமத்தில் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நாங்கள் நாங்கள் போட்டி போட முடியலை தாழ்த்தப்பட்டவர்கள் தான் போட்டி விடுறாங்க எங்களால் போட முடியலன்னு இயல்பான கேள்விகளை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தில் உள்ளவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க தமிழ் தேசியத்தை பேசுகிறோம் என்று சொல்லுகிற பிற்படுத்தப்பட்ட சாதி இருக்கிற எல்லாருமே அந்த கூட வைக்கிறாங்க இது இந்திய தேசியம் தமிழ் தேசியம் திராவிட தேசியம் அதற்கெல்லாம் உடம்புற சொல்லு அல்ல இது சாதிய மனநோய் தான் ஏன்னா தன்னுடைய இருமாப்பு தான் பெரியவன் தான் உயர்ந்தவன் எனக்கு கீழே ஒருத்த தாழ்ந்தவன் இருக்கான் இருக்குன்னுங்கிற எண்ணம் மட்டும்தான் மேலோங்கி இருக்கு ஒருவேளை இடஒதுக்கீடே இல்லை என்றான் பெரியாரின் பூமி அம்பேத்கரின் கருத்தில் ஏற்றுக்கொண்ட பூமி சமூக நிதி தளம் என்று பேசுகிற இந்த நாட்டில் இடஒதுக்கீடே இல்லை என்றால் ஒரு தாழ்த்தப்பட்டோர் வென்றிருக்க முடியுமா என்கிற கேள்வி இங்கே வைக்க தேவை இருக்குது ஏன்னா மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி இருக்குது ஓகே அதில் ஒதுக்கீடு போக மீதி உள்ள பொது பொது இடங்களில் ஒரு தாழ்த்தப்பட்டோர் கூட ஒரு தாழ்த்தப்பட்டவர் கூட வெல்ல முடியாது ஊராட்சி மன்ற தலைவராக அப்போ இத்தனை ஆண்டு காலம் பேசிய சாதி ஒழிப்பு என்பது என்ன சாதியை எராசி வச்சு அளிக்கிறது இல்லை சாதி ஒழிப்பு வந்து சாதிய கருத்தியலை சாதிய எண்ணத்தை சாதிய தீண்டாமையை வன்முறையை முழுக்க எதிர்ப்பது தான் அந்த எத் அந்த அந்த கருத்தியலை பேசிய திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் சாதிய கட்சிகள் மத கட்சிகள் பேசினாங்கன்னா இல்லை வாக்குக்காக தான் இருக்காங்க அந்த விளைவு தான் ஒரு ஒரு அம்மா வந்து கொடியேற்ற முடியலை திருவள்ளூரில் இன் ராஜேஸ்வரிங்கிற அம்மா தரையில் வைக்கப்பட்டிருக்காங்க இது இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கீடுக்கு எழுநூறு ஊராட்சி மன்றங்கள் இருக்குது இருக்கையில் உட்கார முடியாது அவர் உத ஒரு ஊராட்சி தலைவர் வந்தார்னா எந்திரிச்சி கும்பிட்றது வர்ற ஊராட்சி மன்ற தலைவர் யாராக இருக்காருனா ஒரு அதிமுக காரரா திமுக காரரா ஒரு பிஜேபிக்காரரா இல்லை ஏதோ ஒரு சாதி கட்சி தலைவராக தான் இருக்கார் அப்படிதான் யதார் இருக்குது அப்போ இது குறித்தான மீண்டும் ஒரு மீளாய்வுக்கான வேலையை அதிகார பரவலாக்க என்பது வெறுமனா வந்து பதவியை கொடுப்பது மட்டுமல்ல அதற்கு மாறாக சமூக அங்கீகாரமும் சமூக மதிப்பும் உயர்வதற்கான வேலையை திராவிட கட்சிகள் செய்ததென்றால் செய்யலை செய்ய வேண்டும் இதை சமரசமில்லாமல் திராவிட கட்சிகள் செய்ய மறுத்துருச்சு அதற்கு காரணம் அவர்களுக்கு இருந்த சாதிய அழுக்கும் அவர்களுக்கு இருந்த சாதிய சிந்தனையும் அவர்களுக்கு இருந்த பேக்வேர்டு மனநிலை என்று சொல்கிற பிற்படுத்தப்பட்ட உடைய மனநிலையா நான் பாக்குறேன் இங்கே ராஜீவ்காந்தி சார்ட்டை ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் தமிழகத்தையும் வட இந்தியாவை நம்ம ஒப்பிடுவோம் வட இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் இப்ப கூட அந்த ஹத்ரா சம்பவத்துல ஒரு ஆவணப்படத்தை குயின்ட்டு வெளியிட்டு இருந்தாங்க அந்த அதில் சொல்றாங்க தீண்டப்படாத ஒரு வீட்டுக்கே நாங்கள் போக மாட்டோம் உங்களை பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு கொடுமைகள் இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகளும் ஆச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய வாத அடிப்படையில் பார்த்தா கூட இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய தவறுகள் இதே திராவிட ஆட்சி நடந்தாலுமே கூட இதே திராவிட ஆட்சி தான் சரி செய்யவும் பட்டிருக்கு இதே திராவிட கட்சி தான் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக அவங்க தோல்விதாங்க அவங்க ஒன்றுமே செய்யலைங்கன்னு சொல்கிறது எப்படி ஏற்க முடியும் கண்மூடித்தனாலும் நான் வந்து அது கண்மூடித்தனமாக திராவிடங்கிற சொல்லி எதுக்கிறாளோ இல்லை கண்மூடித்தனமாக திராவிட ஆட்சியர்களை ஒட்டுமொத்த பிள்ளைன்னு சொல்ல ஆனால் ஒரு குற்றச்சாட்டு வருது இங்கே ஒரு இருக்கையில் குறமுல்ல உடனே நீங்கள் போய் உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிடுறது உடனே போய் பீகார் ஒப்பிடுவது பீகார்லேயே உத்தரப்பிரதேசத்தில் இந்த சமூக நீதிக்கான விடுதலைக்கான அமைப்பு கட்டப்படலை சுதந்திர இந்தியாவிற்கு பின்னாடி ஜே ஓம்ராஸ் நாராயணனும் இருக்கு லாலு பிரசாத் யாதவ் முயராட்சி யாதவ் ஒரு வந்தப்பதான் கட்டப்படுச்சு ஆனால் இந்த மண் அப்படி கட்டப்படலை பார்க்கணும் அல்லாத ஒரு இயக்கம் நீங்கள் தான் சொன்னீங்க ஜஸ்டிஸ் பார்ட் நீதி கட்சி நீங்கள் தான் சொன்னீங்க இது விடுதலையின் மண்ணாகப்பட்டிருச்சு மரியாதைக்குரிய அயோத்தியாவாஸ்தர் பண்டிதரும் இரட்டமலை சீனிவாசனும் இந்த இந்த மண்ணில் தான் மாற்றத்துக்கான அதை விதைச்சாங்க அப்போ இந்த மண்ணில் நான் வந்து பாஜகிட்ட போய் தீண்டாமை பார்க்காதுன்னு கேட்க முடியாது காங்கிரஸ்ங்கிற பன்னையார் கட்சியில் போய் நம்ம தீண்டாமை பார்க்காதான்னு கேட்க முடியாது மதத்தை தூக்கிப்படுத்த ஜனசங்கத்திலையோ இல்லை சாதிதான் அடையாளம் என்று சொல்கிற பெருமை பெற்றவர்கள் பிரித்தி கொண்டவர்களை பேச முடியாது ஆனால் அதற்கு மாறாக நான் சாதியை ஒழிப்போம் சமரசம் செய்வோம் என்று சொல்லிய பெரியாரி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் பெரியாரின் பெயரில் கட்சி நடத்தியவர்கள் பெரியாரின் கொள்கையை நாங்கள் தாங்கி நிற்கிறோம் என்று சொன்னவர்கள் பிறகு அண்ணாத்துறையின் கொள்கையை தான் நாங்கள் தாங்குகிறோம் என்று சொன்னால் கேட்க முடியும் அதில் அவங்க கோவப்பட முடியாது நான் பிள்ளையாருக்கு சரி செய்யுங்கிறேன் உடனே பீகார் ஒப்பிடுறது

என்னை பொறுத்தளவில் மனித குலத்துக்கான குற்றமாக அதை பார்க்குறேன் ஏன்னா மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய குஷ்பு அவர்கள் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிஜேபிக்கு போகிறாங்க உடனே அவங்களுடைய கருத்தியலை வாதிக்கலைங்க அந்த அம்மாவுடைய அந்த அம்மாவுடைய உடலை உடல் மொழியும் அந்த அம்மா உடலையும் வைக்கிற கொச்சையான போக்கு தான் இங்கே இருக்குது அப்போ நான் வந்து அந்த சமூகத்தை பிறந்திருக்கேன் புனிதப்படுத்திக்கொள்ள விரும்பலை குற்றம் குற்றம் தான் நீங்கள் வந்து ஒரு இதே மண்ணில் தான் வந்து சங்கர் படுகொலை செய்யப்படுறாரு கோவிராஜ் படுகொலை செய்யப்படுறாரு அப்போ உடனே நான் அங்கே பாருங்க பத்து படுகொலைங்க ரெண்டு படுகொலை 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 தானே படுகொலை எண்ணம் படுகொலை எண்ணம் தானே

எனக்கு முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய செல்வி ஜெயலலிதா தான் எனக்கு முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி தான் அப்போ நான் கருத்தியல் ரீதியாக வாத வைக்கிற போது அந்த கருத்தியலில் ஒரு கோகுல் கோகுள்ராஜாகட்டும் ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சங்கராகட்டும் இன்னைக்கும் பிசிஆர் ஆக்ட் வந்த பின்னாடி வன்கொடுமை சட்டம் வந்தனால தாங்க எங்களுடைய உரிமையெல்லாம் மறுக்கப்பட்டேன் எத்தனை சங்கங்கள் பேசுது எத்தனை பிற்படுத்தவரசன் பேசுது கேட்டால் சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த சட்டத்தை வன்கொடுமை சட்டத்தை தவறாக பயன்படுத்துறாங்க நூற்றுக்கு ரெண்டு தவறாக பயன்படுத்துறாங்க ஆனால் ஆயிரம் பேர் நீங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டு இன்னைக்கு வந்து அவன் போகிறான் இவன் போறான்னு பேசுகிற மாடல் இல்லையா மறுக்க முடியுமா இன்னைக்கு இன்னைக்கு ரெட்டக்கோலை முறையில் இல்லேன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு இவர்கள் திரும்ப திருமண உறவு முறை என்று பார்க்கிறார்கள் திருமண உறவு முறையை தாண்டி சாதி சனாதனம் இன்னைக்கு வெளிப்படையாக இருக்கு நான் 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 கூட சட்ட வைக்கிறேன் ஒரு லேண்ட் வேலையும் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியமான கருத்தியை ஒரு லேண்ட் வேலி சென்னையுடைய லேண்ட் வேலி மயிலாப்பூர் மயிலாப்பூருடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபான்னா மயிலாப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டின பக்கத்துடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோதான் இருக்கு கடற்கரை ஓரம் தான் மிகு காத்து தான் எவ்வளோ இருக்கு ரெண்டாயிரத்துக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லையே பெசனங்கிற அதே ஓரம் எப்படி பாஞ்சாயிரம் போச்சு அப்படி என்றால் மீனவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் வாழுக அந்த பகுதியை இன்னும் தீண்டப்படாதான் இந்த சமூகம் பார்க்குது ஊ ஊருக்குள் இருக்கிற நிலத்தின் நிலை சேரியில்லை இல்லையே நீங்க மறக்க முடியுமா அதை அது அப்போ அப்போ நீ என்ன எவ்வளோ எப்படி பேச முடியும் புரட்சி அப்படி பேச முடியும் அப்போ நீங்கள் பேசிய புரட்சியே போய்ங்கிறனா அப்போ நீ வந்து உடனே போய் உத்தரப்பிரதேசத்தை பாருங்க பீகாரை பாருங்க ஒப்பிடும் சரிதான் ஒப்படி இருந்து கற்றுக்கொள்வது சரிதான் ஆனால் ஒப்பிடையே கொண்டு வந்து என்ன ஒப்பிடாதீங்க சரி நான் உங்களுக்கு கருத்துக்கே வரேன் திராவிடம் முன்வைத்த கருத்துகள் சரி கொள்கைகள் சரி அப்ப திராவிட கட்சிகள் திராவிட அமைப்புகள் தான் தவறா என்ன ராஜகுமார் திராவிடம் என்கிற சொல்லில் அது ஒரு அது மரபினம் அது ஒரு தேசிய இனம் இது எதுவுமே எனக்கு உடன்பாடு இல்லை என்னை பொறுத்தளவில் திராவிடம் என்கிற சொல் இந்த மண்ணிற்கு பயன்படுத்தா என்றால் உறுதியாக பயன்படுத்தது அந்த சொல் எதிர்க்கப்பட வேண்டிய சொல்லா என்றால் எதிர்க்கப்பட வேண்டிய சொல் அல்ல அது மிக தெளிவா இருக்கேன் திராவிட கருத்தியல் இன்று தேவையா என்று வரும்போது விவாதத்துக்கு உட்பட்டு எந்த விவாதத்துக்கு நான் ஏன் அத கேட்கறேன் நான் குறுக்கு கேளுக்கு மன்னிக்கணும் இப்போ திராவிட முன்வைத்த பெண் விடுதலை திராவிட உண்மைத்த சாதிய ஒழிப்பு திராவிட உண்மைத்த சமூக நீதி இது எல்லாமே நீங்க தமிழ் தேசியத்தின் கருத்தாகவும் நீங்க சொல்றீங்க அப்படின்னும் போது திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் எந்த விதமான வேறுபாடுமே இல்லையே இல்ல அதாவது பெண்ணிய விடுதலை சாதிய ஒழிப்பு சமதர்மம் இதெல்லாம் திராவிடம் தமிழியம் கம்யூனிசம் முதலாளித்துவம் இஸ்லா இஸ் இஸ்லாத் கிறிஸ்தவம் புத்தம் எல்லா மனித குலமும் பேசியது ஓகே எல்லா எல்லா தத்துவங்களும் நீங்கள் அடிப்படை வாதம் என்று ஒதுக்குகிற மத கருத்துகளும் சரி நீங்கள் பிற்போக்குவாதம் என்று ஒது ஒதுக்குகிற முதலாளித்துவ கருத்தும் சரி நீங்கள் உயர் உயர்ந்தது என்று போட்டுகிற தேசிய நடன கருத்தும் சரி ஓகே எல்லா மனித குலமும் இது குறித்து பேசியது அப்போ இயக்கமாக முன்னெடுக்கிற போது அதில் தமிழகத்தை பொறுத்தளவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழகத்தை பொறுத்தளவில் சென்னை மாகாணமாக அந்த அன்றைய பகுதியில் திராவிட இயக்கம் அந்த பெயரில் வெற்றி பெற்றது அதை மறுக்க முடியாது அப்போ உடனே நாங்கள் தான் என்ற என்கிற கோரிக்கையும் எனக்கு உடன்பாடு இல்லை அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் செய்தார்கள் என்றால் அந்த கருத்தியலை செய்தவர்கள் அந்த கருத்தியில் உடன்பட்டவர்கள் இந்த மனிதகுலத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பெண்ணினிமித்தனம் மனிதகுலத்துக்கு எதிராக இருக்க சாதி மனித குலத்துக்கு எதிராக இருக்க ஒடுக்குமுறை இதை எதிர்த்து பேச வேண்டிய தேவை இருந்தது அப்போ அந்த கருத்தியில் திராவிடம் வென்றது அப்போ நான் இது எப்படி பார்க்குறேன்னா அப்போ நான் வென்றுச்சு அதற்காக அவர்கள் செய்கிற பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியாது வென்றுச்சு ஆமா வென்றுச்சு ஆம் அப்ப அதற்காக செய்த பிள்ளைகளை நான் உருவாக்கிக்க முடியாது ஒரு மனிதர் வந்து முழுமையான பெர்ஃபெக்டான ஆளா இருப்பாங்களா பெர்ஃபெக்டான அமைப்பா இருக்கும் நினைக்கிறீங்களா சமூகத்துல திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு இன்னைக்கு தமிழ் தேசம் பேசுறவங்க பேசுறாங்க அதுக்கு ஒரு ராஜமதி உடன்படுறாரா எனக்கு வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் எங்க பதத்தில் உடன்பாடு இல்லை அப்ப திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு சொல்றீங்க அது வந்து நீங்க விரும்பல ஒரு 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 வேர்டுல காயின் பண்ண முடியாது ஒரு கொள்கையை பண்ண முடியாது நாங்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்பதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் திராவிடத்தால் தான் திராவிடத்தால் தான் எழுந்தோம் என்பதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் மிக தெரிவாக்கிறேன் ஒரு சமூக கோட்பாட்டில் ஒரு சமூக வளர்க்கும்போது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்ல இந்திய விடுதலைக்கு முன்பு இருந்த கருத்துக்களத்தில் அன்று அரசியலம் சட்டத்து உரிமையை பெறுவதற்கும் சமூக நிதியை பெறுவதற்கும் திராவிட இயக்கத்தின் பெயரில் திராவிட கட்சிகளின் பெயரில் இந்த சமூகத்தில் செய்தவர்கள் ஏ என்னடங்காத பேர் இருக்காங்க அது எந்த மாற்று கருத்து இல்லை ஆஃப்டர் இண்டிபெண்டென்ஸ் இந்தியாவின் விடுதலைக்கு பின்பு இந்திய இந்தியாவின் அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு ஐம்பத்தி ஆறு முனிவாரிமானம் பிரிக்கப்பட்ட பின்பு ஒவ்வொரு ஒவ்வொரு தேசிய இனக்குழுக்கென்று ஒரு தனி மாநிலங்களை கட்டுவதற்கான உரிமை வந்த பின்பு இந்த திராவிட கருத்தியல் இந்த மண்ணில் தோற்கப்பட்டதா என்கிற கேள்வி இருக்கு அதுக்குவோம் வாங்க ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா தீவிரமாக தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் என்ன சொல்றாங்க திராவிடத்தால் தான் நாங்கள் வீழ்ந்தோம் இல்லை இல்லை நாங்கள் திராவிடத்தால் தான் நான் திராவிடம் பயன்பட்டது அப்ப ஒரு சமூக கருத்தில் ஒரு 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 சமூகத்தின் ஒட்டுமொத்த கருத்தை அது திராவிடத்தின் பிழை என்றும் திராவிடத்தின் வெற்றி என்றும் கொண்டாடுது எனக்கு உடன்பாடு இல்லை

திராவிடத்தின் கத்தில் நடுநிலையா இருக்கு அப்ப நீங்க விழுந்தோம் இல்ல வாழ்ந்தோம் சொல்லணும் இல்ல இப்ப உதாரணத்துக்கு தமிழ் தேசம் தீவிரம் பேசுறவங்க எல்லாம் திராவிடத்தால் விழுந்தோம்னு சொல்றாங்க தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒன்றாக தான் பார்க்கணும் அது ரெண்டுமே வேறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சுபவி போன்றவர்கள்லாம் திராவிடத்தால் எழுந்தோம் தமிழியத்தால் வெல்வோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அவர் பக்கம் தான் நினைக்கிறேன் ரெண்டு காம்ப்ளிகேட் முக்கியமான ஏரியா நான் வந்து ஒரு தனி மனிதரா ஒரு வழக்கறிஞரா ஏற்கனவே ஒரு அமைப்புல பயணப்பட்டு வந்தவனா தமிழ் தேசிய கருத்தியா பேசுறோம்னா இது எப்படி பார்க்கறேன்னா திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம் என்று சொல்கிற மரியாதைக்குரிய பேரறிஞர் குணாவுடைய வாதத்திலிருந்து ஆரம்பிக்கிற சில பேரும் இல்லை நாங்கள் திராவிடத்தால் தான் எழுந்தோம் என்று சொல்கிற மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் சுவவீரமாண்டியன் அவருடைய வாதத்தின் தான் முக்கியமான வாதமாக பார்க்குறேன் இது வாதம் ஒரு வாதம் நான் எப்படி பார்க்குறேன்னா திராவிடத்தால் வீழவில்லை என்றால் திராவிடத்தால் வீழ்ந்திருந்தால் நீங்கள் சொன்னால் இப்படிக்கு போங்க நீங்கள் நீங்கள் சொன்ன சமூக நிதிக்கு போங்க நீங்கள் பேசி கருத்தியலுக்கு போங்க மற்ற மாநிலங்கள் மற்ற இடங்கள் இப்படி நான் வளர்ந்துருக்கேன் ஏ ஏற்றுக்கிறேன் திராவிடத்தால் தான் வாழ்ந்தோம் என்று பேசினால் எனக்கு இங்கே சிக்கல் வருது என்ன சிக்கல்னா திராவிடத்தால் தான் வாழ்ந்தோம் என்றால் இந்த மண்ணில் திராவிடம் பேசியது தமிழ்தான் என்று சொல்கிறார்கள் தமிழ் ஆட்சி மொழியாக்குவதற்கு இதுவரைக்கும் திராவிடத்தால் சாதிக்க முடியல தமிழ் நீதிமன்றம் மொழி மொழியாக்க முடியல தமிழில் படித்தவர்களுக்கு வேலை இல்லை மத்திய அரசு பணிகளில் மத்திய அரசு அலுவலக மொழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டுக்கு இந்தியன் அபிஷியல் லாங்குவேஜ் ரூலுக்கு பின்னாடி ஹிந்தி இங்கே கூடாது என்று சொன்ன பின்பும் கூட திராவிட கட்சிகள் ஆளுகிற அதிமுக அதிமுக ஆளுகிற இந்த மாநிலத்தில் மத்திய அரசு வேலைவாய்ப்பில் இந்தியில் கேள்விக்கப்படுது இன்னைக்கு மத்திய அரசு பணிகளில் இந்தி பேசுவது அதிகமாக வர்றாங்க அப்போ திராவிடம் பிழை செய்திருக்கிறது எந்த இடத்தில் வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பிழை செய்திருக்கிறது அப்போ நான் ரெண்டையும் எப்படி பார்க்க விரும்புகிறேன்னா திராவிடங்கிற கருத்து அன்று பயன்பட்டது சமூக விடுதலைக்கு பூ பூலை பயன்படுத்தது போல் இங்கே பல்வேறு புத்த மதம் புத்தம்ங்கிற அந்த மார்க்க மதம் மார்க்கம் வழிபாட்டு முறை இல்லை கோட்பாட்டு பயன்பட்டது போல் இஸ்லாத்துங்கிற கருத்து இங்கே பயன்பட்டது போல் திராவிடங்கிறது பயன்பட்டு அப்போ இன்றைக்கி என்னவாக கொண்டு வந்து நிறுப்பாட்டம்னா ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து தான் இது நீ உடன்பாடில் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி தேசிய இனங்களில் உரிமை குறித்து தான் பேச முடியும் ஒவ்வொரு மொழிவெளி தேசியங்கான மாநிலம் கட்டப்பட்ட பின்பு இந்தியா மாதிரி நாடுகளில் ஒற்றையாட்சி தன்மையுடைய ஒரு மத்திய அரசு இருக்கிற போது எல்லா சகலத்தையும் அது பாராளுமன்றத்துக்குள் குவிக்கிற போது எல்லா உரிமையும் பாராளுமன்றம் தான் சட்டமேற்ற முடியும் என்கிற ஒற்றையாட்சி தன்மை வருகிற போது அவர்களோடு சண்டை போடுவதற்கு அவர்களோடு இந்தியாவுடைய அரசியல் உண்டு தேவைக்காக சண்டை போடுகிற போது தேசிய இன விடுதலை என்று பேசுவதை விட தேசிய இன உரிமை என்று தான் பேச விரும்புகிறேன் நான் விரும்பியோ விரும்பாமலே என் சகோதரன் தெலுங்குனோடு என் சகோதரன் மலையாளியோடு என் சகோதரன் மராட்டியோடு என் சகோதரர் தான் ஒரு நாட்டை கட்டியிருக்கேன் உங்களுக்கு எனக்கு உடன்பாடு இல்லாமல் இந்தியாவோடைய அரசியல் சட்டத்தை கொடுத்துருக்கு அப்போ இந்த விடுதலையே பேசுகிற போது திராவிட கருத்தியல் தமிழுக்காக தான் பேசியது தமிழர் உரிமைக்காக தான் பேசியது தமிழ் விடுதலைக்கு தான் பேசியது என்று உண்மை என்றால் தமிழேசிய கருத்து தமிழர் விடுதலைக்கு தான் பேசுகிறது தமிழர் உண்மைக்கு தான் பேசுகிறது என்பது உண்மை என்றால் சோவியர் கருத்து உண்மை என்றாலும் பேரறிஞர் குணாவின் கருத்து உண்மை என்றாலும் இவர்கள் வந்து நிற்க வேண்டிய தேவை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஒரு பொண்ணுலகம் இருக்கலாம் எனக்கு அந்த கற்பனையில் நம்பிக்கை இல்லை ரெண்டாயிரத்தி நூறில் வரலாம் எனக்கு அந்த நீண்ட கால கனவில் காத்திருக்க முடியாது அப்போ இன்னைக்கு தேசிய இன விடுதலை குறித்து பேசுவதை விட தேசிய இன உரிமைகள் எங்கே எங்கே சண்டைப்பட முடியும் இந்த அரசியல் சட்டத்தில் ஒற்றையாட்சி தலைமுறை கடலில் மாநிலத்துக்கான செல்ஃப் டிடர்னன் ஸ்டேட் உரிமை கொண்ட தேசிய இனங்களுக்கான உரிமையை கொண்டு வருவோம் அப்போ தேசிய மொழிவாரி தேசிய இனங்கள் வரையறுத்துக்கலாம் அது ஒரு சிக்கல் இல்லை அது அது பிணக்காக இருப்பதை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் இன்னைக்கு பேசப்பட வேண்டியது தேசிய இனங்களின் உரிமைதான் தமிழ் தேசிய இனத்தின் உரிமை தெலுங்கு தேசிய இனத்தின் உரிமை மலையாள தேசிய இனத்தின் உரிமை இதுதான் பேசப்படணும் இந்த கருத்தில் வார்த்தைக்குள் கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சகலமும் கல்வி பரி போய் விவசாயம் கறி பறி போய் எல்லாம் ஒட்டையாட்சி தன்மையோடு பாராமன்றத்தில் குவித்திருக்க இந்த நேரத்தில் போய் நாங்கள் திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம் என்று சொல்வதும் நாங்கள் திராவிடத்தால் தான் எழுந்தோம் என்று சொல்வதும் ரெண்டு வாதங்களும் எனக்கு ஏற்புடையது அல்ல அதற்கு மாறாக இன்று பேசப்பட வேண்டிய வாதம் தமிழியம் தெலுங்கியம் மலையாளியம் இங்கு இந்தியம் உட்பட தேசிய இனங்களின் உரிமை தான் பேசப்பட வேண்டும் தேசிய இனங்களுடைய உரிமையை யார் பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல எல்லாருமே உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ தேர்தல் அரசியல் மூலமாகத்தான் பாராளுமன்றத்துக்கு போக முடியும் தர்த்தமான விஷயம் இது தேர்தல் அரசுல விருப்பவர்களும் இருக்காங்க மணிய அரசன் இருக்கிறாங்க திருமுக இருக்கிறாங்க தேர்தல் அரசு உடன்பாடே இல்லைங்கன்னு சொல்றாங்க இப்ப நீங்க தேர்தல் அரசு உடன்படுறீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே பெரும்பான்மையான கட்சிகள் திராவிட கட்சிகள் தான் இருக்குது இதே திராவிட கட்சிகள் நீங்க சொல்றீங்க திராவிடம் வந்து நிறைய நல்லது செஞ்சிருக்கு சமூக நிதி கொடுத்திருக்கிறாங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னும் போது அதை திருத்திட்டு நீங்க திராவிட கட்சிகள் கூட பயணிக்கலாம் எதுக்கு தமிழ் தேசம் புதிய தத்துவம் தேவைப்படுது உலகம் முழுக்க மொழிவாரி மாநிலங்கள் மொழி வழி உரிமையை அங்கீகரிக்க ஆரம்பிச்சாச்சு என் மொழி தமிழ் நான் தமிழர் என் தாய்மொழி தமிழ் தமிழ் குறித்து பேசுகிற போது சொல் திராவிடம் கருத்து பிரச்சனையா எனக்கு சொல்லூடாக ஏற்படுகிற கருத்து கருத்து தான் ஒண்ணுதான் கருத்து ஒன்னு இல்லை கருத்து திராவிடம் தமிழம் என்கிற கருத்தும் ஒன்னு இல்லை எங்கெல்லாம் வேறுபடுது எங்க வேறுபடுதுனா இவங்க என்ன இந்த நான்கு சேர்த்து தாங்க திராவிடங்க சரி இது மரபுணமா தேசிய என்று முடிவு செய்யப்படலை இன்னைக்கும் யார் தமிழர் என்ற கேள்வியை தொடர்ந்து கேள்வி இந்த சமூகத்தில் இருக்கு எதிர்கொண்டுட்டே இருக்காங்க அப்போ அதுக்கு நியாயமாக பதில் சொல்ல வேண்டியவர்கள் யாரும் பதில் சொல்லலை அப்போ திராவிடம் கருத்தி போது அவங்க சொல்றது பார்ப்போம் அல்லாதவர்கள் வந்துருவாங்க வாழ்ந்துருவாங்க நாங்கள் பார்ப்போன் அல்லாதோர் இங்கே வாழலை இங்க வசதியா இல்லை இங்கே ஆளலைன்னு யாரும் மறுக்க முடியாது அப்போ அந்த இடத்துல போய்த்திருச்சு அப்போ அன்னைக்கு தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்பு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்பு அந்த கருத்தியல் இந்த மண்ணுக்கு பயன்பட்டது அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு உலகம் முழுக்க உலகம் முழுக்க ஒரு மொழி பேசுகிற மக்கள் தங்களுடைய மொழி உரிமையை கேட்டு போராடுகிற போது என் மொழியின் அடையாளமாக இல்லாத திராவிடங்கிற சொல்லை நான் சுமக்க தேவையுன்னு நினைக்கிறேன் அதுக்கு தமிழ் தமிழர் தமிழம் என்றே என்று தான் நம்புகிறேன் இது என்னுடைய நிலைப்பாடு அப்போ திராவிட எனக்கு தமிழ் என்று பெயர் வைக்கிற போது எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுடைய பெயர் ஜெயக்குடி உங்கள் அம்மாவுடைய பெயர் என்னவென்றால் ஜெயக்குடின்னு சொல்லிட்டு போடலாம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு அவங்க வேற ஒரு பேர் வச்சாங்க தேவையில்லைங்க நினைக்கிறேன் அந்த கருத்தில் இன்னைக்கு தமிழர் வந்து இருக்கு தமிழர் தமிழர்னு இருக்கு தமிழ் இருக்கு சிக்கல் இருக்கும் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா அப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முன்னேற்ற கழகம் திராவிட விடுதலைக் கழகம் திராவிடர் கழகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அவங்களா தமிழ் தமிழர்னு மாற்றிட்டாங்கன்னா அவங்க பக்கம் நின்று வர ராஜீவ்காந்தி இல்லை அப்போ அவங்க செயல்பாடு மேலே தான் அவங்களுக்கு முரண் இருக்கு வேற வர வர அதாவது எனக்கு ரெண்டு இருக்கு ஒன்று பெயரில் முறைப்பாடு ஒன்று பெயரில் முகத்தளிவாக முரண்பட்டுறன நான் தமிழ் தான் இருக்க வேண்டும் தமிழ் என்று வைத்துக் கொண்டிருக்க கட்சியில்தான் வெளிய வந்திருக்கீங்கன்னா தமிழன்று எத்தனை தேசிய இயக்கங்கள் இருக்குது அவன் முரண் இருக்குது அப்போ அடுத்து செயல்பாட்டு முரண் பெயர் முரண் ஒன்று செயல்பாட்டு முரண் நான் செயல்பாட்டு முரண் இருக்கும் போது பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் பேசுவேன் மக்கள் நல்ல அரசு பேசுவேன் நான் பேசுகிறதை என்னை போர் சகதோழன் பேசினா கூட நிற்க போகிறேன் நான் பேசுகிற கருத்தை தேசிய இனங்கள் உரிமையை குறித்து யாரும் பேசுனா கூட நிற்க போகிறேன் நான் பேசுகிற சமூக நிதியை பேசினா கூட நிற்க போகிறேன் அப்போ திராவிட இயக்கங்களை அதை திராவிட இயக்கங்கள் மீது இந்த முரண்பாட்டை விட திராவிட கட்சிகள் பிழை செஞ்சிருக்கு நான் பீப்பிள் வெல்பர் கவர்மெண்ட் வருகிற போது ஒட்டு மொத்தமா ஊழலையும் ஒரு தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு ஏழு லட்சம் இதுதான் இந்த நாட்டோட லட்சணம் ஒரு சாதி சான்றல் வாங்கினா ஐநூறு ரூபாய் எந்த ஒரு தேர்வுக்கு லஞ்சம் இல்லாமல் இல்ல எந்த ஒரு தேர்வுக்கு ரெக்கமெண்ட் இல்லாமல் இல்ல எந்த ஒரு தேர்வுக்கு முகமும் சாதியும் இல்லாம இல்லை சாதினா ரிசர்வேஷன் கொள்ள ஏன் சாதிக்காரம் பண்ணுவோம் இந்த முறை இருக்கு ஒரு 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 பேரு நிலையத்துல ஒரு திராவிட சித்தாந்தம் திராவிட கருத்தியா திராவிட கருத்தியல் சமூக நிதியில் நாங்கள் வெழுகிறோம் என்று சொல்லி சமூக பிற்படுத்தப்பட்ட நிதியாக ஒன்னும் நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் சேர்ந்த நான் வந்து மிக வெளியே குற்றச்சாட்டை வைக்கிறேன் இது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான தான் திராவிட இயக்கங்கள் பேசிச்சு ஒடுக்கப்பட்ட விடுதலை மக்கள் மீது எந்தவித கருத்தையும் பரிசனையும் காட்டல அது அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு அதை மாற்றுவதும் அதன் மீது ஒரு அதன் மீது ஒரு சீதாய்வு செய்வதும் அவர்கள் விருப்பம் அதை செய்யணுங்கிற அப்போ திராவிடுங்கிற சொல் எனக்கு பிரச்சனை முதலில் அன்னைக்கு பயன்படுது இன்னைக்கு தமிழர் என்று மாத்துகிறோம் தமிழர் என்று மாத்தினால் நீங்க ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்றால் அந்த வாரிசாரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் சாதி பார்த்து நிற்கிற வேட்பாளர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் அவர்கள் தொகுதிக்கு ஐம்பது கோடி செலவழிப்பும் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஒரு சாதாரண ஊராட்சி சாலை ரோடு போடுவதற்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது அது அமைப்பு அதுதான் யதார்த்தம் செயல்பாட்டு முறை செயல்பாட்டு முறை என்ன அரசியல் என்பது ரொம்ப தெளிவாக இருக்குங்க அரசியல் என்பது திரு கம்பு எல்லாம் இல்ல மக்களுக்கு சேவை செய்வது தான் ராஜீவ்காந்தி சொன்னாலும் அருள் சொன்னாலும் யார் சொன்னாலும் மக்களுக்கு சேவைதான் அப்ப மக்களுக்கு சேவை செய்கிற போது ஒரு சொல் காமன் பிளாட்ஃபார்ம்னு சொல் தேவையா என்றால் திராவிடம் தேவையில்லை அது தமிழ் என்று வைத்துக்கொள்ளலாம் நான் அது அது நான் நினைக்கிறேன் அதுல யாரும் முரண்படல திராவிட இயக்கங்கள் முரண்பல் நினைக்கும் நாங்க வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா என்றால் நான் அவர்களில் செயல்பாட்டில் ஏத்துக்க முடியாது அரசியல் முரணி அங்கேதானே செயல்தான அரசியல் முரண் நீங்க வந்து ஒரு நாங்க வந்தா நாங்க அதாவது பேர தமிழர் மாத்திட்டா எத்தனை தமிழர்கள் நீங்கள் லஞ்சம் செய்யறாங்களே ஊழல் பண்றாங்களே நான் முடிச்சுட்டேன் ஊழல் பண்றாங்க ஏத்துக்க முடியுமா முத்தியா மொழி தான் அதாவது தமிழர் தான் ஆனா அதுக்கு அவருடைய சிங்கள பேரவாத அரசுடைய ஆதரவை நான் வந்து ஏத்துக்க முடியுமா அப்படித்தான் பேர் மாத்திக் கொண்டிருப்பதற்காக அவர்கள் புனிதம் பெற்றார்கள் என்பார்களே என்னுடைய அப்பா தவறு செய்தாலும் கருத்து ரீதியாக தவறுதான் அப்ப இன்னைக்கு சண்டை போட வேண்டிய இடம் கருத்தியல் சொல்லாடல் ஒரு பக்கமும் சமூக ஒரு ஒரு பக்கமும் வேலைக்கு வந்த தமிழேசி தேசிய இயக்கமாக இருந்தாலும் தமிழ் கட்சிகளாக இருந்தாலும் அந்த இடத்திலும் தனிப்பட்ட ராஜீவ் காந்தி ஒரு மோர்ச்சகனாய் குறை சொல்லுவேன் நான் 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 என்னுடைய என் நண்பர்கள் என் தோழர்கள் நாங்கள் வேலை செய்தாலும் மோர்ச்சன கருத்தை ஏற்றுக்கொண்டாங்க அது அது ப்ராக்டிக்கலாக ஒரு வேலை செய்ய வருகிற ஒரு பிரச்சனை ஏன்னா இங்கே இவ்வளவு சிக்கல் இருக்கு உடனே இப்போ பிகாரை பார்த்தீங்களா யூபியை பார்த்தீங்க ஒப்பிட முடியாது என்றால் என்னால் இந்த ஆட்சிகளுடைய கையாளாதவங்க பட்டியலிட்டு போட முடியும் எவ்வளவு சுடுகாட்டு உள்ள ஆரம்பிச்சிங்க மாதம் ஒரு ரூபா சம்பளம் வாங்கி இப்போ பன்னெண்டாயிரம் கோடி சொத்து சிச்சம் முதல் முதலமைச்சரை பார்த்துருக்கீங்க ஒன்றுமே இல்லாமல் வந்து மூவாயிரம் கோடி இன்னைக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமாக சுத்த சித்தம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க அதாவது இங்கே நடிக்க அப்படி பார்த்தா ராஜீவ் காந்தி தனியாக தானே நிற்பார் நான் நின்று போவேன் தப்பு இல்லையே நான் 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 என்னை புனிதன் இப்போ பட்டம் சுற்றி விரும்பலை நான் புனிதன் யோகி என்று தனி மனித ஒழுக்க விழுப்புகளில் பட்டம் சுமதிகள் விரும்பல ஆனால் குறைந்தபட்ச விவாத போக்கை ஜனநாயக தன்மை அமைப்புகள் நீங்கள் மக்கள் வெல்பர் பீப்புள் நலன் என்று சொல்கிற மக்கள் நல அரசை கட்டுவதற்கு அக்கறை செலுத்துறீங்களா திராவிடத்தின் மீது நடந்த வாதம் வாத விமர்சனம் தமிழியத்தின் மீது நடந்த வாத விமர்சனம் சாதி வேண்டும் வேண்டாம் என்று நடந்த வாத விமர்சனம் ஊழல் வேண்டும் வேண்டாம் வேலைவாய்ப்பு வேண்டும் வேண்டாம் குடிநீர் வேண்டும் வேண்டாம் சாலை வேண்டும் வேண்டாம் ஏற்ற வேலை வேண்டாம் வேண்டும் வேண்டாம் அதற்கேற்ற ஊதியம் வேண்டும் வேண்டாம் வரதட்சணை வேண்டும் வேண்டாம் என்று மக்கள் நல்ல அரசையும் பேசியிருக்கலாம்ல ஓகே நான் உதாரணத்துக்கு இந்த கேள்வி வெளிப்படையாக கேட்டு ராஜீவ்காந்தி என்ன இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடியதே தமிழ் தேசிய பார்வை நீங்கள் இந்த விதத்தில் நீங்கள் இப்போ திராவிடத்தின் மீதும் தமிழ் தமிழ் தேசத்தின் மீது ஒரு பார்வை வச்சிருக்கிறீங்க அதே பார்வை இன்னைக்கு விடுதேசத்தின் கட்சி வச்சிருக்கிறாங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுருவோம் அப்படின்னா உங்கள் பாதை அவங்க பாதையை ஒன்னாக தான் இருக்குது அப்போ நீங்கள் ஏதோ செய்வதற்கு பட்ச தேர்தல் செய்யல ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆம்பிள் இருந்தவர் போது மீண்டும் அந்த நிலையை நீங்கள் பயணிக்கிறேன் தேர்தலாளர் செலவிட்டு ஏன் விலகிருக்கிறீங்க இல்லை நான் 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 விலகி விலகியிருக்கில்ல என்னால் நான் மிக உறுதியாக இருக்கேன் தனிப்பட்ட ராஜீவ்காந்தியாக என் என்னை விரும்புகிற என்னை நேசிக்கிற அதாவது தனி மனித ராஜீவ்காந்தி அல்ல தனிப்பட்ட என்னுடைய கருத்தியலை என்னுடைய என்னுடைய கருத்தை விரும்புகிற நண்பர்கள் தோழர்கள் இல்லாட்டி நான் நான் ஒருபோதும் தனியாளாக நின்று ஓட்டு அரசியலுக்குள் போகாத ஒரு இயக்கத்தை நான் ஒருபோதும் விரும்பலை ஆனால் எதுக்கு விடுதலை பல பல பாது பல பேர் சொல்கிறாங்க என்னுடைய கருத்தை விவாதிக்கும் போது உங்கள் கருத்து அண்ணன் அண்ணன் திருமாவளவன் கருத்து ஒன்றா இருக்குது நீங்கள் ஏன் போகக்கூடாங்கிறது கண்மூடாக கேட்குறாங்க நான் நான் இதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா அதை நான் மிக வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு ஒரு பெரியார் இயக்கத்தின் உலாக வந்தவர் தான் என்னுடைய என்னுடைய அரசியல் ஆசனாக நான் பார்த்தவர் மரியாதைக்கு வே ஆணைமுத்து தான் அவர்தான் தேசிய நகரின் விடுதலை குறித்து பேசுவதற்கும் இந்திய அரசியல் சட்டத்தின்களுடைய பகுப்பாய் குறித்து பேசுவதற்கும் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவரிடம் தான் அரசியலை கட்டணும் ஓகே நான் அங்கேயாவது தான் பார்க்குறேன்

கழிப்பெயர்த்து இந்தியா சொல்லக்கூடிய விடுதலை சித்தர்கள் தான் அதில் மிக தெளிவாக இருக்காங்க நான் அவர்கள் கருத்து உடன்படுகிறேன் ஆனால் அந்த கருத்து இயற்கை பிற்படுத்தப்பட்ட சம்பவங்களிலும் எப்படி போய் செஞ்சிருக்கு என்றால் ஒரு சாதி அமைப்பாக சாதிய கட்சியாக தான் கொண்டு கட்ட கட்டப்பட்டிருக்குது இன்னைக்கு அதை மரியாதைக்கு ஆனால் ரவிக்குமார் கொண்டவர்கள் ஆதரவு அவர் இந்த கருத்துக்கள் இன்றைக்கி இன்னைக்கு வெளிப்படையாக ஒரு 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 செக்யூர் ஃபீல்கில் வர்றாங்க ஒரு ஒரு கருத்துக்குள்ள விரும்புகிறாங்க அப்போ நான் இது எப்படி விரும்புகிறேன்னா சாதிய விடுதலை என்பது யாரிடமிருந்து விடுதலை என்று பார்க்கணும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் விடுதலை நம்ம இப்போ நீங்கள் எஃப்இ ஃபார்வர்ட் கேட்கலாம் குறைவுதான் இருக்கு ஆரிய இருந்தால் குறைவுதான் இந்த பிற்படுத்தப்பட்ட தமிழ் சமூகம் தான் விடுதலை ஒரு பறையருக்கும் ஒரு வன்னியருக்கும் ஒரு பறையருக்கும் ஒரு நாடாக இருக்கும் ஒரு பறையருக்கும் ஒரு கோணா இருக்கும் ஒரு பறையருக்கு கவுண்ட் இருக்குது இதுதான் பிரச்சனை இங்கே அங்கே வெளி வெளிப்படையாக காம்பிக்கிட்ட தான் அப்போ இன்றைக்கி தலித்தியம் பேசிய இன்றைக்கி சமூக விடுதலை பேசிய விடுதல் சிறுத்தைகள் கட்சி இதை பறையர்களுக்கான உரிமை என்றும் ஆதரவிற்கான உரிமை என்று தான் பேசியதே ஒழிய இதை பிற்படுத்தப்பட்ட மக்களை எதிர்நிலை நிறுத்தி வெல்ல முடியாது அப்போ விடுதலை ஆடம் இருந்து பெற வேண்டும் என்று நம்ம பேசுகோமோ அந்த மக்களை உள்ள ஒன்று கொண்டு சேர்க்கலாம் அங்கே வீசிக்க தோல்வி அடைஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா உரிய தோல்வி அடைஞ்சது அந்த தோல்விக்கு அவர் குட்டச்சா வைக்க முடியாது ஏன்னா ஆகணும் யாரும் நிற்கல ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களின் அவர்களின் செருப்பில் நின்று பார்த்தா தான் அந்த வழி தெரியும் ஒருவேளை அந்த வழியை நான் உணராம இருக்கலாம் நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்ததுனால ஆனால் நான் நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பாருங்களே பார்க்கறேன் சக மனிதனை எதிரியாக்கி விடுதலை வென்ற முடியாது அப்போ இதுக்கான புறநிலை காரணிகளை விவாதித்து நான் பேசுகிற தமிழ் என்னவாக இருக்கும் என்றால் முதலில்

அப்போ ஏன் நீங்கள் விடுதலை சத்தையோடு நிற்க முடியாது என்கிற கேள்வி வருகிற போது விடுதலை இந்த மண்ணிலும் இந்த கருத்திலும் மிக உறுதியாக இருந்தாலும் ஒரு மனநிலையில் அது ஒரு ஒடுக்கப்பட்டவர் குறிப்பாக பரையர் சமூகத்துக்கான கட்சி என்ற மனநிலை இருக்குது எனக்கு அந்த மனநிலை இல்லை அப்போ பிற்படுத்தப்பட்டோரை வென்றெடுக்கிறதில் அந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறது அதை பேசி சீதாய்ந்து ஆய்வுக்குட்பட்டு தான் அந்த முடிவு எடுக்க முடியும் அவசர ஒத்து எடுக்க முடிவல்லது நீங்களே கூட பல இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ பெரியாரியம் அம்பேத்கரையும் மார்க்சியம் லிலினியம் போன்ற இந்த தனிமனித தத்துவங்கள் மீது ஈடுபாடு இல்லை அது கண்டிப்பா வந்து ஒரு நாள் தோல்வி அடைஞ்சிடும் இயல்பாக இருக்கக்கூடிய தான் நம்ம வந்து மகிழ்க்கு செய்ய முடியும் சமூகத்தை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது வந்து உங்களுக்கே முரணா இல்லையா நீங்க வந்து இதே மேடையில இதே அரங்கத்துல உங்களுடைய தலைவராக நீங்க ஏற்றுக்கொண்ட திரு பிரபாகரன் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க பிரபாகரனிசம்னு கூட பல இடங்கள்ல எல்லாம் பேசி இருந்தாங்க நீங்க பேசுங்கன்னு நான் சொல்லலை அப்போ அதெல்லாம் நிறைய பேசினவர் இன்னைக்கு வந்து அதை வந்து மறுதளிக்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு சொல்றாங்க எந்த மாற்றமும் எந்த சமரசமும் தனிப்பட்ட ராஜீவ் காந்திக்கு அன்னைக்கு இருந்ததுல திமிரோட நான் இருந்த ஏற்கனவே இந்த நாம்தப அமைப்புகள் இருந்து அந்த அமைப்புக்கு உற்பத்தது போல் தத்வா ரீதியாக மிகச்சரியாக இருந்தேன் எந்த இடத்துலையும் எதுவும் சமரசம் செய்யலை அதுக்கு அமைப்பும் அந்த அமைப்பு சுதந்திரமும் அமைப்புடைய தலைவரும் எனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருந்தாங்க அதனால் அதுக்கு சீமானவர்கள் அந்த சுதந்திரத்தின கொடுத்துருந்தாங்க அமைப்பு எனக்கு கொடுத்துருந்தது அதெல்லாம் இந்த கருத்து இல்லை நான் இன்னைக்கும் சொல்கிறேன் தனிமனித துதிகளை பாடுக்க போது தனிமனிதருடைய பலமும் பலவீனமும் இவ்வாதிக்கப்படும் பெரியாரியல் என்று பேசுகிற போது இங்கு பெரியார் மீது வைக்கிற அபாண்டமான குற்றச்சாட்டுகள் அவருடைய வயது மூப்பு அவருடைய திருமணம் போன்றது விவாதிக்கப்படுது இங்கே அம்பேத்கர் குறித்து வைக்கும் போது அவர்களுடைய பண் தனிமனித மனித பலம் பல விவாதிக்கப்படும் அப்ப நான் எப்படி பாக்குறேன் விவாதிப்பவர்கள் கடந்து போலாம் கடந்து போலாம் ஆனா எனக்கு ஒரு தனி வைத்து ஒரு அமைப்பை கட்டுவதில் ராஜீவ் காந்தி புனிதனாக வைத்துக்கொண்டு என்னை வைத்து அமைப்பு கட்டு உலகம் முழுக்க இதை நான் முடிச்சிடறேன் இது வந்து இல்லை உலகம் முழுக்க இருக்கலாம் உலகம் உலகோடு ஒன்று வாழுதல் சரிதான் அதே சமயத்தில் பட்சம் இருக்கக்கூடாதுன்னு எடுக்க முடியாது சரிங்களா இங்க வந்து கிறிஸ்டியானிட்டி தான் ஒழிய இயேசு கிறிஸ்து அல்ல அது தத்துவம் இயேசு கிறிஸ்து ஒரு தூதுவர் இஸ்லாம் இஸ்லாத்துங்கிற ஒரு ஒரு தத்துவத்தின் அபிகநாயம் ஒருத்தர் சரிங்களா இங்கே அது மாதிரி ஹிந்துசம் என்பதில் கிருஷ்ணர் ஒருத்தர் சிவன் ஒருத்தர் அப்போ ஒரு தத்துவம் என்பது வேறு அந்த தத்துவத்துக்கு பல தனி மனிதர்கள் வந்துதான் போவார்கள் திராவிடம் என்கிற தத்துவம் பெரியார் ஒரு இருக்கிறார் தலித்தியம் என்கிற தத்துவம் அம்பேத்கர் ஒருவர் இருக்கிறார் மார்க்சிய கம்யூனிசம் என்கிற மார்க்சி ஒருத்தர் இருக்கிறார் அப்படி தான் பார்க்கறேன் தனிமனித தத்துவங்களை கொண்ட முடியாது அப்போ நீங்க வந்து பிரவாரம் கொண்டனா பிரபாகனை காதலிக்கிறேன் எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணனா நான் உயிருக்கு நினைக்கிறேன் அவர் அவர் ஒழுக்கத்தை பார்க்குறேன் அவர் 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 என்ன காதலிக்கிறேன் இன்னைக்கு வந்து வரப்போனா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் என்னுடைய என்னுடைய சொல்றேன் அது சிக்கல் பிரபாகரன் இசமாக வருகிற போது என் தலைவருடைய பலமும் பலவீனமும் அது இசத்தின் பலமும் பலவீனமாக மாற்றப்படும் அது அதுல எனக்கு பயம் இருக்கு தேசிய அவர் பேசிய தேசிய விடுதலை உரிமை இந்திய சமூகங்களில் இந்திய துணைக்கண்டங்களில் ஒரு தேசிய விடுதலையில் ஆயுதம் தாங்கி சண்டையிட்டு தனி இராணுவத்தை கட்டி தனி நாடு ஒன்றை பெற்றவர் பெற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் எமது தலைவர் ஆனால் பெற்ற அமைப்பு தமிழில் விடுதலை புலிகள் தமிழில் விடுதலை புலிகள் பிரபாகரம் இல்லாட்டா இல்லையா எங்கள் வாதம் பழையான வாதம் அந்த ஆனால் அவருமே தமிழ் தேசியத்தின் பேரில் தமிழியத்தின் பேரில் விடுதலை புலிகளின் பேரில் தான் அவர் இருந்தார் நான் இல்லாவிட்டாலும் அமைப்பு இயங்கும் என்றார் அதுதான் அதுதான் தத்துவ தத்துவம் என்பது அப்போ அந்த 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 பிரபாக என்பதை கட்டு அதன் பேரில் கட்டுவதை விட என் தலைவரை நான் நேசிக்கிறேன் என் தலைவன் தத்துவத்தை உள்வாங்குகிறேன் ஆனால் தேசிய விடுதலைக்கு தான் அமைப்பு கட்டணும்னு நினைக்கிறேன் இங்கே தான் சிக்கல் இருக்கு எனக்கு என்னன்னா இப்போ பிரபாக வழியாக அவன் இந்துத்துவா பேசலை பிரபாகரணம் வழியாக அவங்க வேற எதுவும் பேசல பிரபாகரணம் வழியாக அவங்க தமிழ் தேசியம் தான் பேசுறாங்கன்னு போது நீங்க இறுதி கட்டத்தை தானே பார்க்கணும் ஏன் பிரபாகரணம் பேசினாலே தப்பு பெரியாரசம் பேசினாலே தப்புன்னு சொல்றீங்க